வணக்கம் டிஎஸ்டி நண்பர்களே, இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து மணல் கொள்ளைகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கிறதுனால கவர்மெண்ட்டே வந்து மணலை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு தனித்தனி அமைப்புகள் ஆரம்பித்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி நம்ம டைரெக்டாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் மணலை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் வந்து நமக்கு போடக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோர் போவோம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு அங்கே டிஎன் சாண்ட்ரன் டைப் பண்ணுங்கள். ஓகேங்க, தமிழ்நாடு மணல் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால ஓப்பன் காட்டுது. நம்ம டைரெக்டாக ஓப்பனில் போயிடுவோம். ஓப்பன் போட்டது தமிழ்நாடு மணல் இணைய சேவைன்னு வருதுங்களா. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் என்ட்ரி லாரி ஓனர்ஸ் என்ட்ரின்னு இருக்கும். பப்ளிக் என்ட்ரிங்கிறது வந்து நாம் என்ட்ரி பண்ணுறது, லாரி ஓனர்ஸுங்கிறது அந்த லாரி வந்து அதில் புக் பண்ணால் மட்டும்தான் அந்த லாரி மூலியமாக மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு நீங்கள் வர முடியும். அந்த லாரி தவிர வேறு எதுவுமே நீங்கள் கொண்டு வர முடியாது. இப்போ பப்ளிக் என்ட்ரியில் வந்து நீங்கள் லாரி நம்பரை வந்து டைப் பண்ணிங்களா கூட எக்ஸாம்பிள் காட்டுறேன் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது புக் நோன் இருக்குங்களா, புக் நோ கொடுத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு மணல் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி காட்டிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குருபுரம் டிப்போவில் இருக்குது, அரசூர் டிப்போ இருக்குது. ஓகே, திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மேக்ஸிமம் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா எந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனா ஓல்டு ரிஜிஸ்ட்ரேஷனா இங்கே வண்டி லாரி நம்பர் டைப் பண்ணோம், சம்திங் ஏதோ நீங்கள் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி நம்பர் இது பாருங்கள் என்ன வருதுங்க, வெஹிக்கிள் நாட் ரிஜிஸ்டர்ன் டிஎன் போட்டிருக்குங்களா. ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் பண்ணணும். எந்த வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பர் போட்டிங்களா மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் புக் பண்ண முடியும், இல்லைனா புக் பண்ண முடியாது. இதில் நேமு, மொபைல் நம்பர், டெலிவரி அட்ரெஸ்ஸு, சிட்டி, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு இதை டைப் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து உங்கள் அட்ரஸுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டிவிட்டு நீங்கள் வந்து மணல் வாங்கிக்கலாம் புக் நோ கொடுத்துட்டிங்கன்னா. இப்போ வந்து ஓல்டு ரிஜிஸ்ட்ரேஷன்னா ஓல்டு ரிஜிஸ்ட்ரேஷன் லாரி நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும், நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது போர்ட் நம்பரு, இது டிப்போ நம்பரு. இது போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டேஸ் போட்டிருக்காங்க பாரு, ஒன் டே வெயிட்டிங்கு, த்ரீ டேஸ் வெயிட்டிங்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க, ஓகேங்களா? வெயிட்டிங்கில் செக் ஸ்டேட்டஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரோ இல்லை லாரி நம்பரோ நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா, செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ன ஸ்டேட்டஸில் வந்து அந்த லாரி இருக்குது, அதாவது மணல் ஏற்றிட்டு கிளம்பிடுச்சா இல்லையா, அது எங்கெங்கே வந்துட்டு இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் ஃபுல்லாகவே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓனர்ஸ்க்கானது, ஓனர்ஸ்க்கான பார்த்தீங்களா லாரி ஓனர்ஸ் என்ட்ரி இருக்குல்ல, லாரி ஓனர்ஸ் என்ட்ரியில் வந்து சைன் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது நியூவாக ரிஜிஸ்டர் கொடுத்து அவங்க மொபைல் நம்பர், நேமு, இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ண உடனே உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து லாரி நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அந்த லாரி மூலியமாக மட்டும்தான் நீங்கள் மணல் சாண்டை வந்து நீங்கள் கொண்டு வந்து அவங்க வீட்டில் வந்து இறக்குவாங்க, சரிங்களா? இந்த நான் சொன்ன நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.